தமிழகத்தில் மேலும் இரண்டு வாரங்களுக்கு ஊரடங்கு நீட்டிப்பு 50% பார்வையாளர்களுடன் திரையரங்குகளை இயக்கவும் சுழற்சி முறையில் பள்ளி கல்லூரிகளை திறக்கவும் அனுமதி டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடிக்கான பாசன தேவை குறைந்ததாக மதிப்பீடு மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீர் அளவும் 8000 கன அடியாக குறைப்பு கரை உடைப்பு ஏற்பட்ட கீழ்பவானி வாய்க்கால் சீரமைப்பு பணிகள் தொடங்கின 10 நாட்களில் பணிகள் நிறைவடைந்து தண்ணீர் திறக்கப்படும் என பொதுப்பணித்துறையினர் தகவல் சென்னை ராமாபுரத்தில் வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகள் தரமற்று கட்டப்பட்டுள்ளதாக புகார் கட்டிடத்தை தொட்டாலே சிமெண்ட் பூச்சிகள் உதிர்வதாக குடியிருப்பு வாசிகள் கவலை புதுச்சேரியில் வரும் 26ஆம் தேதி துணை சபாநாயகர் தேர்தலை நடத்த ஏற்பாடு 25ஆம் தேதி வரை உறுப்பினர்கள் மனு தாக்கல் செய்யலாம் என சபாநாயகர் அறிவிப்பு விருத்தாச்சலம் அருகே தாழ்வான சுடுகாட்டு பகுதிகள் திறக்கப்பட்ட நேரடி நெல் கொள்முதல் நிலையம் நெல் குவியல் மழையில் நனைந்து சேதமடைவதால் விவசாயிகள் கவலை எண்பது வயதிற்கு மேற்பட்டோருக்கு வீடுகளுக்கே சென்று தடுப்பூசி செலுத்த ஏற்பாடு தொலைபேசி மூலம் முன்பதிவு செய்ய சென்னை மாநகராட்சி வேண்டுகோள் நீட் நுழைவுத் தேர்வு நடைபெறும் தேர்வு மையங்கள் குறித்த விவரங்களை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது பூஸ்டர் டோஸ் எனப்படும் 3வது கோவிட் 19 தடுப்பூசியின் தேவை குறித்து இந்தியாவிடம் போதுமான தரவு இல்லை என எய்ம்ஸ் இயக்குநர் ரந்தீப் குலேரியா கூறியுள்ளார் புத்தர் சிலையை உடைத்த தலிபான்கள் ஆட்சியை இலங்கை ஆதரிக்கக்கூடாது என இலங்கையின் முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே கேட்டுக் கொண்டுள்ளார் ஸ்பெயின் நோக்கி சென்று கொண்டிருந்த கப்பல் ஒன்று அட்லாண்டிக் கடலில் விபத்திற்குள்ளான நிலையில் அதில் பயணம் செய்தவர்களை தேடும் பணிகள் நடைபெற்று வருகின்றன அதிகரித்து வரும் கொரோனா தொற்று காரணமாக இலங்கையில் அடுத்த 10 தினங்களுக்கு பொது முடக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது ஐபிஎல் 14வது சீசனின் மீதமுள்ள ஆட்டங்கள் தொடங்கவுள்ள நிலையில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன வரும் அக்டோபருக்குள் 1 கோடி கொரோனா தடுப்பூசிகள் தயாரிக்கப்படும் என சைடஸ் கேடிலா நிறுவனம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது சமூக வலைதளங்களில் தலிபான்களுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்த மருத்துவ மாணவர் உட்பட 14 பேரை அசாம் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் உத்தரப்பிரதேசத்தின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் விதமாக அயோத்தி டெல்லி இடையே அதிவேக புல்லட் ரயில் இயக்கப்பட உள்ளது ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூல் விமான நிலையத்திலிருந்து 150 இந்தியர்கள் கடத்தப்பட்டதாக வெளியான தகவலை தலிபான்கள் மறுத்துள்ளனர் நைரோபியில் நடைபெறும் உலக இளையோர் U20 தடகள சாம்பியன்ஷிப்பில் இந்திய தடகள வீரர் அமித்குமார் வெள்ளிப்பதக்கம் வென்று அசத்தியுள்ளார் தமிழகத்தில் மேலும் 2 வாரங்களுக்கு ஊரடங்கை நீட்டித்து அரசு உத்தரவிட்டுள்ளது
50% இருக்கைகளுடன் வரும் 23ஆம் தேதி முதல் திரையரங்குகள் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஊரடங்கில் தளர்வுகள் அளிப்பது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் சனிக்கிழமை ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் கல்லூரிகளை சுழற்சி முறையில் தொடங்கவும் பொதுமக்களுக்கு கடற்கரைகளுக்கு செல்ல அனுமதி எனவும் பூங்காக்கள் நீச்சல் குளங்கள் அங்கன்வாடி மையங்களை திறக்கவும் அரசு அனுமதி அளித்துள்ளது. மேலும் பள்ளிகளில் 9, 10, 11, 12 மாணவர்களுடன் சுழற்சி முறையில் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஆந்திரா கர்நாடகா மாநிலங்களுக்கு இடையே பொது போக்குவரத்திற்கும் அனுமதி அளித்துள்ளது. அதேபோல் 9 மணி வரை செயல்பட்டு வந்த கடைகள் இனி 10 மணி வரை செயல்படலாம் எனவும் கேளிக்கை விடுதிகள் தங்கும் விடுதிகள் மதுக்கூடங்களை திறக்கவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தமிழக டெல்டா மாவட்டங்களில் கடந்த சில தினங்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் பயிரிடப்பட்டுள்ள குறுவை சாகுபடிக்கான பாசன தேவை கணிசமாக குறைந்து வருகிறது. இதன் காரணமாக மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக வினாடிக்கு 12,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது 8,000 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் தற்போது பெய்து வரும் மழை மற்றும் மேட்டூர் அணையில் உள்ள நீரிருப்பை கொண்டு குறுவை சாகுபடி செய்ய முடியும் என்பதால் டெல்டா விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து கீழ்பவானி வாய்க்காலில் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்ட நிலையில் நசியனூரை அடுத்த மலையப்பாளையம் வாய்க்காலில் திடீர் உடைப்பு ஏற்பட்டு அருகிலிருந்த கிராமங்களில் வெள்ள நீர் புகுந்தது. வெள்ளப்பெருக்கின் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்கள் ஈரோடு தரிப்பட்டறை குடோனில் தங்க வைக்கப்பட்டு அங்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. இதையடுத்து நீரோட்டத்தை கட்டுப்படுத்த பவானிசாகர் அணையிலிருந்த தண்ணீர் திறப்பு உடனடியாக நிறுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கவுந்தம்பாடி நல்லாம்பாடி வாய்க்காலில் 6 மதகுகள் மூலம் அதிக அளவு நீர் வெளியேற்றப்பட்டு தண்ணீர் முழுவதும் கட்டுப்படுத்தப்பட்டது. இதையடுத்து கால்வாய் சீரமைப்பு பணிக்கான ஆரம்பகட்ட வேலைகள் தொடங்கப்பட்டன. ஜேசிபி பொக்லைன் இயந்திரம் மூலம் கான்கிரீட் தளம் அமைக்கும் பணி நடைபெறுகிறது. இன்னும் 10 நாட்களில் பணிகள் நிறைவடைந்து கால்வாய் பயன்பாட்டிற்கு வரும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். சென்னை புளியந்தோப்பு குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளை தொடர்ந்து சென்னை ராமபுரத்தில் கடந்த 2019ஆம் ஆண்டு தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியத்தால் கட்டி முடிக்கப்பட்ட குடியிருப்புகளும் தரமற்று இருப்பதாக அந்த குடியிருப்பு வாசிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியம் KK நகர் கோட்டம் மூலம் ராமபுரம் பாரதி சாலையில் 78 கோடியே 44 லட்சம் மதிப்பில் 384 அடுக்குமாடி குடியிருப்புகள் சுயநிதி பிரிவு மூலம் கட்டி பயனாளர்களுக்கு 2019ஆம் ஆண்டு ஒப்படைப்பு செய்யப்பட்டது. இதில் 2 ஆண்டுகளாக மக்கள் வசித்து வருகின்றனர். தற்போது இந்த குடியிருப்பின் கட்டிடத்தை தொட்டாலே சிமெண்ட் பூச்சி உதிர்வதும் உள்ளே இருக்கும் மணலும் இறுக்கமில்லாமல் இருப்பதாகவும் புகார்கள் எழுந்துள்ளன. கட்டிடத்தின் சுவர்கள் லிப்ட் மின்சாரம் குடிநீர் குழாய்கள் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் என அனைத்தும் சிதிலமடைந்து மோசமான நிலையில் இருப்பதாகவும் இங்குள்ள அனைவரும் மிகுந்த அச்சத்துடன் வசித்து வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே கட்டுமானத்தின் தரத்தை உறுதிப்படுத்த தமிழக அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தை அடுத்த கொடுக்கூர் கிராமத்தில் விவசாயிகளின் நீண்டநாள் போராட்டத்திற்கு பிறகு ஆகஸ்ட் 12ஆம் தேதி நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் மேடான பகுதியில் திறக்கப்படாமல் தாழ்வான பகுதியில் சுடுகாட்டில் திறக்கப்பட்டது. இதனால் தற்போது பொழியும் மழையால் நெல் குவியல்கள் மழையில் நனைந்து சேதமடைந்து வருகிறது. வானிலை அறிக்கையில் மீண்டும் 3 நாட்கள் மழை பொழியும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ள நிலையில் திறந்தவெளி களத்தில் உள்ள நெல் குவியல்கள் முற்றிலும் சேதமடையும் வாய்ப்பு உள்ளதாக விவசாயிகள் அச்சம் தெரிவிக்கின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகம் நேரடி நெல் கொள்முதல் நிலைய நிர்வாகமும் போர்க்கால அடிப்படையில் ஈரப்பதத்தை கணக்கில் கொள்ளாமல் நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எண்பது வயதிற்கு மேற்பட்ட முதியோர்களுக்கு வீடுகளுக்கே சென்று தடுப்பூசி செலுத்த சென்னை மாநகராட்சி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. தடுப்பூசி போட்டுக்கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் 0444-2538-4520 மற்றும் 0444-481-2
2300 ஆகிய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்தால் அவர்களின் இருப்பிடங்களுக்கே சென்று தடுப்பூசி செலுத்தப்படும் என சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. மேலும் குடிசை பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தி தடுப்பூசி செலுத்தப்படுவதாகவும் கடந்த ஒரு வார காலத்தில் 315 கோவிட் சிறப்பு தடுப்பூசி முகாம்கள் மூலம் 24,000 நபர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாகவும் சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் கிராண்ட் வியூ எனும் விடுதி செயல்பட்டு வருகிறது. இதன் உரிமையாளர் நௌஃபல் என்பவர் இந்த ஓணம் பண்டிகையை வித்தியாசமான முறையில் கொண்டாடியிருக்கிறார். ஓணம் பண்டிகை என்று சமைக்கப்படும் ஓணம் சத்யா மிகவும் பிரபலம். அதில் அதிகபட்சமாக 21 வகை உணவுகள் இடம்பெற்றிருக்கும். ஆனால் வித்தியாசமாக இந்த ஹோட்டலில் 150 வகை உணவுகள் ஓணம் சத்யாவாக படைக்கப்பட்டிருந்தன. ஹோட்டல் உரிமையாளர் நௌஃபல் தனது ஊழியர்கள் குடும்பத்தினர் மற்றும் தனது நண்பர்களுக்கு ஓணம் விருந்தாக இதனை வழங்கினார். முதல் நாள் இரவு முதல் அடுத்த நாள் மதியம் 2 மணி வரை சமைக்கப்பட்டு அனைவருக்கும் உணவு பரிமாறப்பட்டது. கூடலூரைச் சேர்ந்தவர்கள் இதனை பார்த்து ரசித்ததுடன் உணவுகளை ருசித்தும் மகிழ்ந்தனர். திருச்சி ஸ்ரீரங்கம் பகுதியில் மழை பெய்தது. இந்த மழை காரணமாக கோவில் மேற்புறத்திலிருந்து கொட்டிய மழை நீரில் ஸ்ரீரங்கம் கோவில் யானைகள் ஆண்டாள் மற்றும் லக்ஷ்மி ஆனந்த் குளியலிடும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கோவிலின் மேற்கூரையிலிருந்து ஆர்ப்பரித்து கொட்டும் மழை நீரிலும் சற்றும் சளிப்படையாமல் யானைகள் விளையாடி மகிழ்ந்தன. மழைநீர் கொட்டும் இடத்தில் வைக்கப்பட்டுள்ள சிறு வாளிக்குள் இருந்து தனது தும்பிக்கையால் தண்ணீரை எடுத்து உடல் முழுவதும் பீச்சி இரண்டு யானைகளும் விளையாடுவதோடு மட்டுமின்றி ஒன்றோடு ஒன்று ஆறத் தழுவி மழையில் நனைந்தபடி மகிழ்ச்சிகரும் காட்சிகள் காண்போரை கவர்கின்றன. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக வினாடிக்கு 14,000 கனஅடியிலிருந்து 8,000 கனஅடியாக தண்ணீர் குறைக்கப்பட்டதால் அணை மின் நிலையம் மற்றும் சுரங்க மின் நிலையங்களில் மின் உற்பத்தி குறைந்துள்ளது. அணை மின் நிலையத்தில் 8 மெகாவாட் மின் உற்பத்தியும் சுரங்க மின் நிலையத்தில் 57 மெகாவாட் மின் உற்பத்தியும் காவிரியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள 7 கதவணை மின் நிலையங்களில் சுமார் 160 மெகாவாட் மின் உற்பத்தியும் செய்யப்பட்டு வருகிறது. நீர் மின் நிலையங்களில் மின் உற்பத்தி 290 மெகாவாட்டிலிருந்து 225 மெகாவாட்டாக குறைந்துள்ளதாக மின்வாரி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள 545 உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் முன்னேற்பாடு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் முருகேஷ் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய மாவட்ட ஆட்சியர் முருகேஷ், பள்ளிகளில் பணிபுரியும் அனைத்து ஆசிரியர்களும் பணியாளர்களும் கட்டாயம் கொரோனா தடுப்பூசி செலுத்தியிருக்க வேண்டும் என்றும், தடுப்பூசி செலுத்தாத ஆசிரியர்கள் பள்ளிக்கு வர அனுமதி இல்லை என எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் கிராமப்பகுதியில் இருந்து வரும் மாணவர்கள் பள்ளிகளுக்கு சென்று வர சிறப்பு பேருந்து வசதிகள் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். பெரம்பலூர் துறைமங்கலம் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு தரமற்றதாக இருப்பதாக புகார்கள் எழுந்துள்ளன. இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீ வெங்கடபிரியா அந்த குடியிருப்புகளை ஆய்வு செய்து பழுதுகளை சீர் செய்ய குடிசை மாற்று வாரிய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அதன்படி அதிகாரிகள் 21 பிளாக்குகளிலும் ஏற்பட்ட பழுதுகளை சீர் செய்யும் நடவடிக்கைகளை மேற்கொண்டார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்ததன் காரணமாக சேலம் சென்னை பிரதான சாலையான காமராஜர் சாலை ஆத்தூர் அரசு மருத்துவமனை அருகில் மின்மாற்றியில் ஏற்பட்ட பழுதினை நீக்கும் பணியில் மின் ஊழியர்கள் ஈடுபட்டனர். அப்போது தொடர்ந்து பலத்த மழை பெய்தது. அந்த நிலையிலும் பணியை நிறுத்தாமல் மின் ஊழியர்கள் மின்மாற்றியில் ஏறி சீரமைக்கும் பணியை நீண்ட நேரம் தொடர்ந்தனர். இதனால் விரைவில் பொதுமக்களுக்கு மின் விநியோகம் வழங்கப்பட்டது. கொட்டும் மழையிலும் மின் ஊழியர்கள் செய்த பணியினை அப்பகுதி பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினர். தேனி மாவட்டம் கம்பம் சுருளிப்பட்டி சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு மாசாணியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத திருவிழா தற்போது வரை வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கம்பம் சுருளிப்பட்டி சாலையில் உள்ள முல்லையாற்றங்கரை பகுதியிலிருந்து அம்மனுக்கு அக்னி சட்டி பால்குட காவடி எடுத்து பக்தர்கள் ஊர்வலமாக வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர்.
இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். முல்லைப் பெரியாறு அணையின் முக்கிய நீர்ப்பிடிப்பு பகுதிகளான இடுக்கி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஒருவார இடைவெளிக்கு பின் மீண்டும் தென்மேற்கு பருவமழை பெய்ய துவங்கியுள்ளது. இதனால் முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் மீண்டும் உயரும் வாய்ப்பு உருவாகியுள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். தற்போது முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் 133.20 அடியாகவும் நீர் இருப்பு 5446 மில்லியன் கனஅடியாகவும் உள்ளது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 612 கனஅடியாகவும் அணையிலிருந்து தமிழகத்திற்கான நீர் திறப்பு வினாடிக்கு 1300 கனஅடியாகவும் உள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான அகமலை, சொர்க்கமலை, சோத்துப்பாறை அணை, செலும்பாறு வனப்பகுதி, மஞ்சளார் வனப்பகுதி உள்ளிட்ட பகுதிகளில் மீண்டும் கனமழை பெய்தது. இதனால் அப்பகுதி ஆறுகள், ஓடைகளில் நீர்வரத்து அதிகமானதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். புதுச்சேரி சட்டப்பேரவையின் துணை சபாநாயகர் தேர்தல் வரும் 26ஆம் தேதி நடைபெற இருப்பதாக சபாநாயகர் செல்வம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். வரும் 26ஆம் தேதி புதுச்சேரியின் 15வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் தொடங்கவுள்ளது. அன்றைய தினம் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பேரவையில் உரை நிகழ்த்துகிறார். இதனைத் தொடர்ந்து துணை சபாநாயகர் தேர்தல் நடைபெற இருப்பதாகவும் இதற்காக வரும் 25ஆம் தேதி நண்பகல் வரை பேரவை உறுப்பினர்கள் மனு தாக்கல் செய்யலாம் என்றும் சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு சபாநாயகர் பதவி ஏற்கனவே ஒதுக்கப்பட்டதால் துணை சபாநாயகர் பதவிக்கு என்ஆர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவரே போட்டியிட வாய்ப்புள்ளதாகவும் வேட்பாளர் யார் என்பது குறித்து என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி விரைவில் தெரிவிப்பார் என்றும் அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர். இன்றையிலிருந்து 25ஆம் தேதி பகல் 12 மணி வரை சட்டப்பேரவை துணைத் தலைவருக்கான வேட்புமனு சட்டப்பேரவையுடைய செயலரிடம் வழங்கலாம். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் முன்மொழிய, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வழிமொழிய தேர்தலுக்கான வேட்புமனுவை சட்டப்பேரவை செயலர்களும் எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் வழங்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே மாத்தூர் கிராமத்தில் அக்கிராமத்தைச் சேர்ந்த குத்தூசி இயற்கை நண்பர்களும் எழில் இயற்கை வேளாண்மை பண்ணை அமைப்பினரும் இணைந்து இயற்கை விவசாயத்தை போற்றும் விழா நடத்தினர். இந்த விழாவில் சத்தீஸ்கர் மாநில கால்நடை பராமரிப்புத்துறை இயக்குநர் பிரசன்னா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கருத்துரை வழங்கினார். இதில் கலந்து கொண்ட அனைத்து விவசாயிகளுக்கும் பாரம்பரிய நெல் வகைகளான சீரகசம்பா, கருப்பு கவுனி, பாசுமதி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட நெல் ரகங்கள் இலவசமாக வழங்கப்பட்டன. சேலம் மாவட்டம் மேட்டூரை அடுத்த ஜலகண்டாபுரம் பேரூராட்சிக்குட்பட்ட கரிகாப்பட்டி ஊராட்சி அலுவலகம் அருகே கடந்த ஆட்சியில் சுமார் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அம்மா உடற்பயிற்சி கூடம் மற்றும் சிறுவர் பூங்கா அமைக்கப்பட்டது. கொரோனா ஊரடங்கு காரணமாக மக்களுக்கு இங்கு தடை விதிக்கப்பட்டது. இதனால் கரிகாப்பட்டி ஊராட்சி அலுவலகம் அருகே அமைக்கப்பட்ட அம்மா உடற்பயிற்சி கூடம் மற்றும் சிறுவர் பூங்கா உபகரணங்கள் அனைத்தும் சிதிலமடைந்து இளைஞர்கள் மற்றும் குழந்தைகளின் பயன்பாடு இன்றி வீணாகி வருகிறது. இதன் காரணமாக ஊராட்சி மன்ற ஊழியர்கள் தங்கள் பகுதிகள் குப்பை சேகரிப்பதற்காக பயன்படுத்தப்படும் வாகனங்களை உடற்பயிற்சி கூடத்தில் அமைத்து இரவு காவலாளி உறங்கும் இடமாகவும் மாறியுள்ளதால் மக்கள் பணம் வீணடிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சூரியன் தலைக்கு நேர்மேலே இருக்கும்போது நிழலின் நீளம் பூஜ்ஜியமாகிவிடும். அதாவது நிழல் காலுக்கு கீழே இருக்கும், ஆனால் சூரியன் சரியாக தலைக்கு மேலே தினமும் வருவதில்லை. ஆண்டுக்கு இருமுறை மட்டுமே சூரியன் ஓர் இடத்தில் செங்குத்தாக இருக்கும். அதன்படி சூரியன் செங்குத்தாக வரும்போது ஓர் இடத்தில் உள்ள ஒரு பொருளுடைய நிழலின் நீளம் ஆண்டுக்கு இருமுறை பூஜ்ஜியமாகிறது. அந்த நாளே நிழல் இல்லா நாள் எனப்படுகிறது.
புதுச்சேரியில் நிழலில்லா நாள் வானியல் நிகழ்வு நடைபெற்றது. லாஸ்பேட்டை அப்துல் கலாம் அறிவியல் கோளரங்கத்தில் நடந்த நிகழ்வை பள்ளி மாணவ மாணவியர்கள் உள்பட ஏராளமானோர் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர். முன்னதாக இந்த வானிலை அரிய நிகழ்வு குறித்து அறிவியல் தொழில்நுட்பத்துறை மற்றும் சுற்றுச்சூழல் துறை இயக்குநர் தினேஷ் கண்ணன், விஞ்ஞானி வெங்கடேஸ்வரன் மற்றும் அறிவியல் இயக்க துணைத் தலைவர் ஹேமாவதி ஆகியோர் விளக்கமாக எடுத்துரைத்தனர். தஞ்சாவூர் நாஞ்சிக்கோட்டை சாலை ராஜ்பூர் நகரைச் சேர்ந்த வங்கியில் பணியாற்றும் ஜெகதீஷ் எழிலரசி தம்பதியின் 2 வயது மகள் பாரதிக்கு தொடர்ந்து நடப்பதில் சிக்கல் ஏற்பட்ட நிலையில் பல்வேறு சிகிச்சைகள் செய்தும் சரியாகாததால் வேலூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பரிசோதனை செய்ததில் அவருக்கு முதுகு தண்டுவட தசைநார் சிதைவு என்ற அரிய வகை நோய் இருப்பது கண்டறியப்பட்டது. சிறுமி இதுவரை தவழ்ந்த நிலையில் தானாக எழுந்து நிற்க முடியாத நிலையில் இருந்து வருகிறார். சிறுமியை பரிசோதித்த டாக்டர்கள் இவருக்கு ஜோல்ஜென்ஸ்மா என்ற ஊசி மருந்து செலுத்தினால் மட்டுமே குணப்படுத்த முடியும் என்றும், மருந்தின் விலை 16 கோடி ரூபாய், அதன் இறக்குமதி வரி 6 கோடி என 22 கோடி ரூபாய் செலவாகும் என கூறியுள்ளனர். உறவினர்களின் உதவியால் 60 லட்சம் வரை கிடைத்துள்ளது. தங்கள் குழந்தை மீது கருணை காட்டி உதவி செய்ய வேண்டுமென அரசுக்கு பெற்றோர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பகுதியில் 274 இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு குற்றத்தடுப்பு நடவடிக்கைகளில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இதற்கிடையில் சூப்பர் மார்க்கெட்டில் திருட்டுச் சம்பவம், செயின் பறிப்பு மற்றும் கோவிலில் இருந்த அம்மன் கழுத்தில் இருந்த தாலி திருட்டு, வீடுகளில் தூங்கிக் கொண்டிருந்த 3 பெண்கள் கழுத்தில் அணிந்திருந்த தங்கச்சங்கடிகள் பறிப்பு என அடுத்தடுத்த சம்பவங்கள் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து இந்த தொடர் குற்றச்சம்பவங்கள் தொடர்பாக கள்ளக்குறிச்சி மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் உளுந்தூர்பேட்டை பகுதியில் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் அம்மாப்பேட்டை ஊராட்சி ஒன்றியம் கொக்கேறு கிராமத்தில் ராஜராஜ சோழன் உழவர் உற்பத்தியாளர் நிறுவன வளாகத்தில் தமிழ்நாடு மாநில வளர்ச்சிக் கொள்கைக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன், உறுப்பினர் TRB ராஜா, மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்டவர்கள் விவசாயிகளுடன் ஆய்வு மேற்கொண்டனர். விவசாய பொருட்களுக்கு கூடுதல் விலை கிடைக்கும் வகையில் மதிப்பு கூட்டு பொருட்களாக மாற்றி விற்பனை செய்து கூடுதல் லாபம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். மேலும் விவசாயிகளுக்கு தேவையான கூடுதல் வசதிகள், சந்தை வாய்ப்புகள், தேவைகள் குறித்தும் கேட்டறிந்தனர். காரைக்காலில் பணியாற்றும் துப்புரவு பணியாளர்கள் உள்ளிட்ட முன்களப் பணியாளர்களுக்கு மழைக்கோட்டுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பொறியாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட புதுச்சேரி போக்குவரத்துத்துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா பயனாளிகளுக்கு மழைக்கோட்டுகளை வழங்கினார். இதில் முன்களப் பணியாளர்கள் சிலருக்கு மட்டுமே அமைச்சர் மழைக்கோட்டுகள் வழங்கியதால் மற்றவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். மேலும் அனைவருக்கும் உடனே மழைக்கோட்டுகளை வழங்க வேண்டும் என்றும், நகராட்சி வசம் ஒப்படைத்தால் தங்களுக்கு கிடைக்காது என்றும் கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்து காளி ஊராட்சியில் உள்ள ரேஷன் கடையில் பொதுமக்களுக்கு தரமற்ற அரிசி வழங்கப்படுவதாக கூறி பொதுமக்கள் ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்துள்ளனர். ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் காளி ஊராட்சி பொதுமக்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த மறியலால் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாகைக்குளம், பொதிக்குளம், கிடாத்திருக்கை, மாரந்தை, கணிப்பூர், கொண்டுநல்லாம்பட்டி, இளஞ்செம்பூர் உள்ளிட்ட 10 கிராமங்களில் துணை சுகாதார நிலையங்களை தமிழக போக்குவரத்துத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடியிலிருந்து கரும்பு ஏற்றிக்கொண்டு லாரி ஒன்று புறப்பட்டு சென்றது. கும்தாபுரம் வனச்சாலையில் சென்று கொண்டிருந்த போது சாரல் மழை காரணமாக லாரி கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரத்தில் கவிழ்ந்தது. இவ்விபத்தில் லாரி ஓட்டுநர் லேசான காயத்துடன் உயிர் தப்பினார். இதையடுத்து அங்கு வந்த கரும்பு தொழிலாளர்கள் சிதறிய கரும்புகளை எடுத்து மாற்று லாரியில் ஏற்றினர். இச்சம்பவம் குறித்து தாளவாடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர்.
தேனி மாவட்டம் கம்பம் சுருளிப்பட்டி சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு மாசாணியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத திருவிழா தற்போது வரை வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கம்பம் சுருளிப்பட்டி சாலையில் உள்ள முல்லையாற்றங்கரை பகுதியிலிருந்து அம்மனுக்கு அக்னி சட்டி பால் குட காவடி எடுத்து பக்தர்கள் ஊர்வலமாக வந்து நேர்த்தி கடன் செலுத்தினர். இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கோத்தகிரி டானிங்டன் எம்ஜிஆர் சதுக்கும் பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்ட பயணியர் நிழற்குடையை அமைச்சர் ராமச்சந்திரன் திறந்து வைத்தார். மேலும் அன்புச்சோறு எனும் திட்டத்தையும் தொடங்கி வைத்தார். சேலம் மாவட்டம் மேட்டூரில் இயங்கி வந்த வேதாந்தா நிறுவனத்திற்கு சொந்தமான அலுமினிய தொழிற்சாலையில் கடந்த 2009 ஆண்டு விருப்ப ஓய்வு பெற்ற 400 தொழிலாளர்களுக்கு இதுவரை பணப்பலன்கள் வழங்காததால் சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவத்தை சந்தித்து முறையிட்டனர். சென்னை பல்லாவரம் அடுத்த நாகல்கேணி சர்க்குணம் சாலையில் கடந்த 11 தேதி கழிவுநீர் கால்வாயில் இறங்கி சுத்தம் செய்தபோது விஷவாயு தாக்கி முத்துலிங்கம் என்ற தொழிலாளி உயிரிழந்தார். இச்சம்பவம் தொடர்பாக தேசிய தூய்மை பணியாளர் ஆணைய தலைவர் வெங்கடேசன் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் தொழிற்சாலை உரிமையாளர்கள் மீது தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யவும் பரிந்துரை செய்துள்ளதாக தெரிவித்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள தேவதானப்பட்டி பேரூராட்சியில் பணியாற்றி வரும் துப்புரவு பணியாளர்களை பேரூராட்சி செயல் அலுவலர் பணியின்போது அவமரியாதையாக நடத்துவதாகவும் தரக்குறைவாக பேசுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் அவரை கண்டித்து துப்புரவு பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியின் கனவு திட்டமாக விளங்கும் 58 கிராம பாசன கால்வாய் திட்டத்தின் கட்டமைப்பு பணிகள் நிறைவடைந்தும் வைகை அணையிலிருந்து நீரை திறக்க கால தாமதப்படுத்துவதை கண்டித்தும் நிரந்தரமாக நீர் திறக்க அரசாணை வழங்க வேண்டியும் உசிலம்பட்டி தேவர் சிலை முன் தமிழ் தேசிய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் சாதிவாரிய கணக்கெடுப்பு நடத்தி இடஒதுக்கீட்டை வழங்கி அமல்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் உள்ள உதிரமாடசாமி கோவிலில் பூஜை செய்வதில் இரு தரப்பினரிடையே மோதல் உருவானது. இதனைத் தொடர்ந்து போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது திடீரென இரு தரப்பினரும் ஒருவருக்கொருவர் போலீசார் முன்பே மோதிக்கொண்டனர். இதையடுத்து மோதலில் ஈடுபட்ட இரு தரப்பினர் 47 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு 9 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தேனி மாவட்டம் போடியிலிருந்து காய்கறிகளை ஏற்றிக்கொண்டு ஜீப் ஒன்று கேரளா நோக்கி சென்று கொண்டிருந்தது. அந்த ஜீப் போடிமெட்டு என்ற பகுதியில் சென்று கொண்டிருந்த போது தோட்ட பணியாளர்களுடன் எதிரே வந்த மற்றொரு ஜீப் மோதியதில் 3 பெண்கள் உட்பட 4 பலத்த காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்டம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் 1988-92 ஆண்டு பயின்ற முன்னாள் மாணவர்கள் சார்பாக கொரோனாவால் தந்தையரை இழந்த 5 குழந்தைகளுக்கு தலா ரூபாய் 1,00,000 நிதியுதவி வழங்கப்பட்டது. ராமநாதபுரம் உச்சிப்புலி அருகே கடுக்காய் வலசையைச் சேர்ந்த ரவிசங்கர் மற்றும் அவரது சகோதரர்களுக்கு சொந்தமான 14 ஏக்கர் பனங்காட்டில் 140 பனைமரங்கள் திருட்டுத்தனமாக வெட்டப்பட்டது. இதைக் கண்டு அவர் அதிர்ச்சி அடைந்தார். இதையடுத்து போலீசில் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் உச்சிப்புலி போலீசார் வழக்கு பதிவு செய்து நாகாச்சி ராஜேந்திரன் தேவிப்பட்டினம் ஆகியோரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி செப்டம்பர் 3 வரை சிறையில் அடைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி உழவர் சந்தையில் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அமர் குஷ் வாகா திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது தூய்மையாக உழவர் சந்தையை வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் மற்ற இடங்களில் குப்பை கொட்டுவோர் மீது கடும் நடவடிக்கை மேற்கொண்டு 50,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கவும் நகராட்சி அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்தார். நாமக்கல் மாவட்டம் எஸ் வாழவந்தி அடுத்த பொன்னேரிப்பட்டியைச் சேர்ந்தவர் நல்லம்மாள் கணவரை இழந்த நிலையில் தனது விவசாய நிலத்தை தனது மகன் சண்முகத்திற்கு எழுதி வைத்த நிலையில் தனது செலவிற்காக 3,00,000 ரூபாய் பணத்தை சேமிப்பதாக கையில் வைத்துள்ளார்.
இந்த பணத்தையும் தனக்கே வழங்க வேண்டுமென தாயை அடிக்கும் வாட்ஸ்அப் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இச்சம்பவம் குறித்து பரமத்தி போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் கம்மாபுரம் திட்டக்குடி பெண்ணாடம் நல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்து அறுவடை முழுவீச்சில் நடந்து வருகிறது. இந்த நிலையில் பின்பட்ட குறுவை அறுவடை தொடர்மழை காரணமாக பல இடங்களில் தொடங்காமல் இருந்த நிலையில் தற்போது பெய்து வரும் மழையால் விவசாயிகள் தாங்கள் அறுவடை செய்ய மாவட்ட நிர்வாகம் மற்றும் வேளாண்துறை உதவி செய்ய வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனா்.